வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். நிறைய பேருக்கு வந்து ராயல் பாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா என்ன, வீடியோ கோர்ஸில் என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்க, அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத சில பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு கிராக் வித் ஜாக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட சைட்டு இப்படி வரும். சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டுக்குள்ளே இப்படி போகும், சரிங்களா? உள்ளே போன உடனே, சரிங்களா, உங்கள் நல்லதுக்காண்டி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறமா எல்லாத்தையுமே சொல்கிறேன். ராயல் பாஸ் அப்படி நீங்கள் ஒன்று இருக்கா, இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா இப்படி 24 months அப்படின்னு காட்டும், சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ராயல் பாஸ் உள்ளே போனீங்கன்னா 24 months 999 அப்படின்னு காட்டுதா. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கிராக் வித் ஜாக்கில் உள்ள என்ன மெட்டீரியல் பெய்டுக்கு இருந்தாலுமே அது ஃப்ரீயாக ஓப்பன் ஆயிரும் 2 வருஷத்துக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சா? இந்த பாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கஷ்டம், கரெக்டாக? ஒவ்வொரு தடவையும் போய் 900, 400 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இருப்போம். அதுக்கு சார் ஒரே பேமெண்ட்டு, நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ராயல் பாஸ். உங்களுக்கு எல்லா வீடியோ கோர்ஸு, எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட்டு 2 வருஷத்துக்கு, இபுக்ஸு, எல்லா பண்டில் பெய்டு பிடிஎஃபும், பிடிஎஃப் கோர்ஸு, ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு, இது எல்லாமே சேர்த்து 999 மட்டுமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து 1 to 999 இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். இது ஆஃபர் ப்ரைஸ் தான் 999, சரிங்களா? அப்பப்போ இந்த ஆஃபர் நம்ம மாற்றுவோம். இப்போ ஆஃபர் ப்ரெசெண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமே முடிய போகுது. ஸோ இந்த பைனவை கிளிக் பண்ணினாலே உங்களோட லாகின் கேட்கும், சரிங்களா? உங்கள் லாகினை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் கொடுக்குறேன் பாருங்களேன். நான் இப்போ லாகின் கொடுத்து என்ன செஞ்சுக்கிறேன், அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். இப்போ ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு பார்த்தீங்கன்னா ராயல் பாஸில் இங்கே பைனவை காட்டும், பயந்துடாதீங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலிடிட்டி வந்துச்சா வரல? நான் வந்து செப்டம்பர் 9 பர்ச்சேஸ் பண்ணேன், ஸோ எனக்கு வேலிடிட்டி வரல. ஆனால் உங்களுக்கு இப்படி காமிச்சிருச்சுனாலே இந்த பேக்கு ஆக்டிவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். உள்ளே போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ பேக்கேஜின் மட்டும்தான் இருக்கும், ஓப்பன் ஆயிரும் எந்த இதுக்குள்ளே போனாலுமே. அதுதான் இந்த ராயல் பாஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பைனவ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கோர்ஸ்க்குள்ளே போகிறேன், உள்ளே போனேன்னா வியூ கோர்ஸ்ன்னு தான் இருக்கும், எல்லாமே ஓப்பன் ஆயிரும்னு சொல்கிறேன். அதுதான் இந்த ராயல் பாஸ். இப்போ பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வியூ பேக்கேஜின் தான் இருக்கும், பெய்டுன்னு வந்துடும். அதுதான் இந்த ராயல் பாஸோட ஸ்பெஷல். ஒரே வேலை அவ்வளோதான், தனித்தனியாக போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கும் கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் போனால் 2 வருஷம் படிப்பீங்களா, அதுக்குள்ளே பாஸ் ஆயிருவீங்களா, அந்த 999 வச்சே நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இதுதான் எங்களோட டார்கெட்டு, சரிங்களா? வேணாம் சார், எனக்கு ராயல் பாஸ் வேணாம், நான் தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார், அப்பப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, லாக் அவுட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், அதாவது 1 வருஷம் என்ன என்ன எக்ஸாம் வருதோ, சரிங்களா, அந்த எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேக்கேஜ் கொடுப்போம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஆனால் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனில் போய் மார்க் டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து மொத்தமாக 1999 ஒரு வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக ஓப்பன் ஆகிருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ். இது ராயா நம்ம வெப்சைட்லேயே top 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கோர்ஸ் தான், பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 600+ வீடியோ இருக்குது, உள்ள ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு சேர்த்து டாபிக் வைஸ் ஆர்டர் வைஸ் ஒரு ஃப்ரெஷர் ஜீரோவில் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கோர்ஸை நீங்கள் ஒரு 30 நாள் 35 நாள் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. இதை பார்த்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் போட்டு டமால் டமால் பார்த்துட்டிங்கன்னா ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே ஒரு டிக் மார்க் டிக்காக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேக்கேஜ் வேணும்னா அதோட சேர்ந்து வாங்கிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 499 தான் இப்போ ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. வீடியோ கோர்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம், சரியா? மக்களுக்கு இப்போ தேவைப்படும்ல, எக்ஸாம் ஒட்டி கம்மியாக வச்சா யூஸ் பண்ணிக்குவீங்களே. ஸோ 499 தான். உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து டெமோ வீடியோ வச்சுருப்போம், என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஆப்டி. ரீசனிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்களேன், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம், எப்படி இருக்கும் ரீசனிங் எக்ஸாமில், எப்படி படிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங்கு, ஆல்ஃபா நியூமரிக்கு, ஆல்ஃபாபெட் சீக்வன்ஸ்னு அப்படியே உங்களுக்கு அந்த சிலபஸ் ஆர்டர்லேயே கொடுத்துருப்பேன். கோடிங் டிகோடிங்கில் போனீங்கன்னா வந்து
டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த மாதிரி மெயின்ஸ் லெவல் எது, ப்ரிலிம்ஸ் லெவல் எது, இந்த மாதிரி பக்காவாக பிரித்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ வீடியோ ஒன்று இருக்கும், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் ப்ளே பண்ணி. ஸோ அப்படி டெமோ வீடியோ வேணாம் சார், நான் வாங்கிக்கிறேன் சார், அப்புறம் பார்த்துக்கிறேன் சார், நான் நீங்கள் வாங்கிட்டு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கோர்ஸ், இது ஒன்றுமே இல்லை மக்களே, எல்லா எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பிடிஎஃப், சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1300க்கும் மேற்பட்ட பிடிஎஃப் ஃபிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு சேர்த்து இருக்கும். ஒவ்வொரு பிடிஎஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வேணும்னா இதில் பார்த்தீங்கன்னா பண்டில் பிடிஎஃப், பண்டில் பிடிஎஃப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சிஏ இருக்கும், அதை மாதிரி டாப் 50 செட் இருக்கும், நிறைய வச்சுருப்போம் அதில், சரிங்களா? முக்கியமாக பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் வந்து லைஃப் டைம் ரினியூவபிள்னு போட்டிருக்கு, அது ஒன்றுமே இல்லை. மாதம் மாதம் இதில் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு தடவை 99க்கு பர்ச்சேஸ் பண்ணால் போதும், அதுதான் அந்த பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பழைய வெப்சைட்லேயே பழைய வேல்யூ இருக்கும், நம்மளே கூட இது என்னது யூடியூப்பில் கூட பழைய வேல்யூ சொல்லியிருப்போம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இன்னைக்கு ஐஎம்பிஎஸோட ரேட்டு மாற்றிருக்காங்க, தெரியுமா எல்லாத்துக்குமே? ஐஎம்பிஎஸோட பெர் டிரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்போ 5 லட்சம் வரை மாற்றிருக்காங்க. அதை முதற்கொண்டு அப்டேட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருவாங்க, சரிங்களா? மாதம் மாதம் 5ஆம் தேதி அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதம் மட்டும் மானிட்டரி பாலிசி போட போகிறாங்க நம்மளை நாளைக்கோ, அதை வந்து வந்த உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ பெர்ஃபெக்டாக அப்டேட் வேல்யூவோட அந்த பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் இருக்கும், இது ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கிலாம் படிக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த பிகினர்ஸ் பண்டில் 75 ருபீஸ்க்கு அவ்வளோ ஒர்த்து. எல்லா டாப்பிக்லேயும் 50-50 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 70 டாபிக் இருக்குது, ரீசனிங் ஆப்ட் இங்கிலீஷ் சேர்த்து எல்லாத்துலேயும் 50-50 கொஸ்டின் இருக்கும். உள்ள எல்லாமே இருக்கியா, நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண வேண்டிய எல்லா தேவைகளும் உள்ள இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம்யா, அதாவது மந்த்லி சிஏ ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், மாதம் மாதம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் தெரியுமா, 800 MCQ இருக்கும், ஒன்லைனர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேப்சூல் இருக்கும். இந்த மூணுமே நம்ம கொடுக்குறோம், சாம்பிள் பிடிஎஃப் இங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் பைனை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 199 தான், சரிங்களா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேலிடிட்டி 1 வருஷம், இந்த ஜூன் மாதம் வாங்குறீங்கன்னா அடுத்த ஜூன் மாதம் வரையும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 மாதத்துக்குரியது வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. ஸோ கிளியர் கட்டாக நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணுறாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்டில் பிடிஎஃப்குள்ளே போனீங்கனாலே நிறைய ஃப்ரீ பிடிஎஃப் வச்சுருக்கோம் உங்களுக்காண்டி, அல்ட்ரா பண்டில் பிடிஎஃப், இந்த 50 செட்டு, இந்த 50 செட்டெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப், லாகின் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ தான், சரிங்களா? ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள், அதாவது இதில் பை நோ ஒன்று காட்டுமியா, நான் லாகின் பண்ணாமல் இருக்கனால பை நோ ஒன்று காட்டுது. இதெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப், டாப் 50 பசிலு, டேட்டா இன்டர்பிரேஷன், இதெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப். ஸோ நம்ம முடிஞ்சளவு நிறைய விஷயம் ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா ஃப்ரீ மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிங்க, பெய்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் பெய்டு யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் ராயல் பாஸ் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். உங்கள்ந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ், சம்டைம்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ட்டு வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு திருப்பி பை நோ காட்டலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா crackwithjack@gmail.com மெயில் போடுங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா jackson_cwj, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனடியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.